தொழிற்கழக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இப்போது நம்ம சட்டம் சார்ந்த விளக்கங்களில் இந்த மாதிரி உயில் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். உயில் அப்படின்னா என்ன, உயிலை எப்படி எழுதுறது, உயிலை எழுதுறதுக்கான காரணங்கள் என்ன, யார் யாரெல்லாம் உயில் எழுதலாம், எப்படி எழுதலாம், அதற்கான கட்டணங்கள் என்ன, அது மாதிரியான நிறைய விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது பற்றி தொடர்பு பேசுவோம். உயில் எதுக்காக எழுதணும், ஃபஸ்ட்டு யார் யார் எழுதணும். ஒரு சொத்து வச்சுருக்கிற யார் வேணாலும் உயில் எழுதலாம். அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு சொத்து இருக்குது, எனக்கு அப்புறம் என்னோடய மகன் மகள் அவங்க வாரிசுகள் தானே அனுபவிக்க போகிறாங்க, நான் எதுக்கு அதை உயிலாக எழுதி வச்சிட்ருக்கணும் அப்படின்னு சில கேள்விகள் வரலாம். ஆனால் அந்த உயில் அப்படின்றது எதுக்காக எழுதுறோன்னா, ஒரு சில சமயங்களில் நம்மளுடைய வாரிசுகள் நம்மளை கவனிக்காமல் இருக்கலாம். ஒரு ரெண்டு குழந்தைகளோ மூணு குழந்தைகளோ இருக்கும்போது, மகனோ மகளோ இருக்கும்போது மகன் நம்மளை கவனிக்காமல் இருக்கலாம், இல்லை மகள் நம்மளைய கேர் எடுத்து பார்க்கலாம். அப்போ வந்து என்னை கவனிக்காத என்னுடைய மகனுக்கு என்னோடய சொத்து ஏன் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்குள்ளே எழலாம். அப்போ வந்து அந்த சொத்து நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது என்னை கவனிக்காமல் என்னோடய சொத்து மட்டும் அவங்களுக்கு வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இந்த மாதிரியான சமயங்களில் அந்த சொத்தை அவங்களுக்கு சேராமல் அடுத்தவங்களுக்கு, இல்லை ரெண்டு பேருமே என்னை கவனிக்கலை, என்னை மூணாவது ஒரு நபர் கவனிச்சிருக்காங்க, என்னுடைய அண்ணன் மகளோ தம்பி தங்கை மகளோ மகனோ அல்லது வந்து வேறு யாருன்னே தெரியாத மூன்றாவது நபர் என்னை வந்து இவ்வளோ சிறப்பாக கவனிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னோட சொத்து போனா கூட ஒரு புண்ணியமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த உயிலை எழுதி வைக்கலாம். இதுதான் உயிலுடைய முக்கியத்துவம். சரி, ஃபஸ்ட்டு உயில் யார் எழுதலாம்னா, ஒரு சொத்து இருக்கிற யார் வேணா உயில் எழுதலாம். சரி, அந்த சொத்து இருக்கிறவங்க வந்து தன்னுக்கு பிறகு, தன்னுடைய காலத்திற்கு பிறகு, தன் மறைவுக்கு பிறகு அந்த சொத்து யாருக்கு போய் சேரணும், எந்த வகையில் போய் சேரணும், எப்படி அதெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வைக்கலாம். ஒரு உயிலுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு நம்ம போய் பார்ப்போம். ஒரு உயிலுடைய சாராம்சம் என்னென்னா, இந்த மாதிரி இந்த பேருடைய இந்த முகவரியில் வசிக்கிற இந்த நபர் நான் வந்து இந்த உயிலை எழுதி வைக்கிறேன், இந்த தேதியில் எழுதி வைக்கிறேன். அது முக்கியமானது, என்ன தேதிங்கிறது, இந்த தேதியில் நான் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி முதல்ல உயிலை எழுதணும். அதுக்கடுத்தது இந்த சொத்து எனக்கு எப்படி வந்தது, நான் வந்து இந்த சொத்தை எந்த வகையில் அடைஞ்சேன், சுய சம்பாத்தியமாக அடைஞ்சேனா, அல்ல எனது பெற்றோர் வரிகளிலிருந்து வந்ததா, அல்லது வந்து எனக்கு வேறு ஏதாவது வகையிலிருந்து பாத்தியப்பட்டதா, எனக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்களா அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது, அதுக்கடுத்தது எனக்கு காலத்திற்கு பிறகு என்னுடைய இந்த சொத்தை யாரெல்லாம் அனுபவிக்கலாம், எப்படி அனுபவிக்கலாம். ஒரு சில உயிரில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னுடைய ஆண் வாரிசுகள் மட்டும் அனுபவிக்கணும், இல்லை என்னுடைய பெண் வாரிசுகள் மட்டும் அனுபவிக்கணும், அப்படி இல்லை இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இடத்த குறிப்பிட்டு அந்த இடத்த மட்டும்தான் இவங்க வச்சுக்கணும், இதெல்லாம் இவங்களுக்கு உரிமை இல்லை, ஒரு ரெண்டு மூணு சொத்து இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்த மட்டும்தான் நான் இவங்க வச்சுக்கணும், இவங்களுக்கெல்லாம் அதில் உரிமை இல்லைன்னு பிரித்து கூட எழுதி வைக்கலாம். அப்படி இல்லை, ஒரு தனக்கு விருப்பமான ஒரு செயல், இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயில்களுக்கு எழுதி வைப்பாங்க நிறையா பேர் அந்த காலங்கள்லையும் சரி, இப்போவும் நம்ம நிறையா விஷயங்கள் பார்க்குறோம். இந்த திருப்பதி தேவஸ்தானத்துக்காக நாங்கள் எழுதி வைக்கிறோம், இந்த சொத்தை இப்படி எழுதி வைக்கிறேன், இந்த சொத்தை வந்து நிர்வகிக்கிறது அவங்களோட கடமை, இதனுடைந்து விற்கக்கூடாது, இதனுடைய வருமானங்கள் பூராவே அந்த தேவஸ்தானத்துக்கு தான் போகணும். இப்போ தமிழ்நாடை பொறுத்துட்டிங்கன்னா பெரும்பாலும் பழனி கோயிலுக்கு எழுதி வைப்பாங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்ட கோயில்களுக்கு எழுதி வைப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வைப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு நல்ல நோக்கங்களுடைய ஒரு சங்கங்களுக்கோ அல்லது வந்து வேறு ஏதாவது அதே மாதிரி செயல்படுற ஒரு நிறுவனங்களுக்கோ எழுதி வைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அதை பின் குறிப்பாக இந்த மாதிரி இதெல்லாமே கொண்டு வரணும். அடுத்தடுத்து வந்து இந்த நோக்கங்களுக்காக நான் இதை எழுதி வைக்கிறேன், இதை இவங்க தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசையும் அசையா சொத்து எது வேணால் நம்ம உயில் எழுதி வைக்கலாம். அசையா சொத்தை பொறுத்த வரைக்கும் சொத்து விபரங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டு எழுதியிருக்கணும். இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த மாவட்டத்தில் இந்த சார்பதிவாளர் அலுவலகத்தின் ஆழ்வரை எல்லைக்குள்ளே இந்த சொத்து வருது, இந்த சொத்தை நான் இந்த வகையில் அடைஞ்சதில் இது இவ்வளவு சதுரடியோ இல்லது இவ்வளவு ஏக்கரோ இவ்வளவு நிலங்களோ எனக்கு இருக்குது, அதையே நான் வந்து எழுதி வைக்கிறேங்கிற ஒரு இது இருக்கும். உயிரில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, சாட்சிகள், இரண்டு சாட்சிகள் இரண்டிற்கும் மேற்பட்ட சாட்சிகள் அவசியம் கட்டாயமாக இருக்கணும். அப்படிப்பட்ட சாட்சிகள் தான் இதில் முக்கியம். ஏன்னா இந்த உயிலானது நம்மளுடைய ஆயுட்காலத்திற்கு பிறகு நம்ம இறந்துட்டால்
அதுக்கப்புறம் செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதில் நமக்கு அப்புறம் யார் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு அந்த சாட்சிகளை பார்த்து அந்த சாட்சிகள்கிட்ட கேட்டு ஒரு வழக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த சாட்சிகளையும் கூப்பிட்டு விசாரணைக்கு அழைத்து இந்த மாதிரி இவங்க இந்த தேதியில் உயிர் எழுதுனது உண்மைதானா, இவங்க என்ன காரணத்துக்காக எழுதுனாங்க, நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு சாட்சியாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த சாட்சிகள் மிக முக்கியமான ஒரு உயிலுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தில் சாட்சிகள் வராங்க. உயில் வந்து அசையும் சொத்து அசையா சொத்து அந்த ரெண்டு இதுக்குமே நம்ம வந்து உயில் எழுதி வைக்கலாம். அப்படி அசையும் சொத்துங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு வாகனமாகட்டும் இல்லை ஒரு நமக்கு கட்டில் பீரோ நமக்கு சார்ந்த எந்த பொருள் நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் அது நமக்கு உரிமைப்பட்ட பொருளாக இருக்கும் பட்சத்தில் சட்டப்படி அதை நம்ம உயிலாக எழுதி வச்சு எனக்கு பின்னால் ஒரு பேனா இருந்தாலும் கூட என்னுடைய சொத்தாக அந்த பேனாவை கூட நான் வந்து இந்த பேனா இவங்களுக்கு தான் சேரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அசையும் சொத்துக்களையும் எழுதி வைக்கலாம். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம உயில் எழுதி வைக்கிறதுனா நிலத்தை தான் எழுதி வைக்கணும், நம்மளுடைய வீட்டை தான் எழுதி வைக்கணும், காடு தோட்டத்தை தான் எழுதி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் உயிலை எழுதி வைக்கலாம். சரி, அதுக்கு முன்னால் சில விளக்கங்கள். உயில் எதுக்காக எழுதி வைக்கணும்? நம்ம வந்து உயில் மூலமாக தான் சொத்து பேரண்ட்ஸோட சொத்தை வந்து நம்ம அனுபவிக்கணுமா, பெற்றோர்களோட சொத்தை வந்து நம்ம உயில் மூலமாக தான் அனுபவிக்கணுமா, அப்படி இல்லை நம்ம வேறு ஏதாவது வகையில் இருக்குதாங்கிறது ஒரு சின்ன விளக்கம் பார்த்துடலாம். சொத்து குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் நாலு வகையில் நமக்கு சொத்து கிடைக்கும். ஒன்று பாகப்பிரிவினை, இரண்டாவது தான செட்டில்மெண்ட்டு, மூன்றாவது உயில், நாலாவது கிரயம். இந்த குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள நாலு விதமாக நமக்கு வந்து இந்த சொத்து கிடைக்கிது. இதை ஒன்று ஒன்றா விளக்கமாக பார்த்தோம்னா முதல் படுத்திட்டிங்கன்னா பாகப்பிரிவினை. எனக்கு ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்தை வந்து எனக்கு வயசாயிருச்சு, நான் வந்து எனக்கு பிறகு என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய மனைவிக்கு அப்படி நான் சொத்தை எழுதி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ என்ன பண்ணுறோன்னா முதல் வகையில் பாகப்பிரிவினையாக எடுத்துக்கலாம். பாகப்பிரிவினைன்னு பார்த்துட்டிங்கன்னா நாலு பேர்த்துக்கும் எந்தெந்த சொத்து எங்கெங்கே இருக்குது, எப்படி அதை சரிசமமாக பாகம் பிரிக்கணும், எனக்கு நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன், எனக்கு அப்புறம் வந்து என்னுடைய மனைவிக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு இப்போவே நீங்கள் பிரிவினை கொடுத்து முடிச்சுக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த சொத்தை பிடித்து என்னுடைய காலத்திற்கு பிறகு யாரும் சண்டை சச்சரவுகள் வேண்டாம் அப்படின்னு நான் மனசுக்கு நினச்சி அப்பப்போ பிரித்து அப்படியே செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துறோம். இது வந்து பாகப்பிரிவினை, அந்த பாகத்தை தங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறது. இதுக்கு அடுத்தபடியாக தான செட்டில்மெண்ட். தான செட்டில்மெண்ட்டுங்கிறது தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் இல்லை, யாருக்கு வேணால் கொடுக்கலாம். இது ஒரு உயில் மாதிரியான ஆவணம் தான், ஆனால் உயிலுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தான செட்டில்மெண்ட்டுங்கிறது எப்படின்னா செட்டில்மெண்ட்டு இந்த மாதிரி எனக்கு அப்புறம் இவங்க தான் இதை பயன்படுத்தணும், இவங்க தான் அனுபவிக்கணும், இவங்களே இவங்களோட வாரிசுகளுக்கு அப்புறம் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது செட்டில்மெண்ட். இப்போ அதோட அந்த சொத்தனுடைய பார்ட் நம்மளுடைய லைபிலிட்டி முடிஞ்சது, அவங்க அடுத்தது யார் செட்டில்மெண்ட் வாங்குகிறாங்களோ அவங்களுடைய பொறுப்புக்கு போயிடும், அவங்க அதை அனுபவிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது உயில். உயில் இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய சொத்தை நான் இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய சொத்தை என்னுடைய காலத்திற்கு பிறகு நான் இறந்ததுக்கப்புறம் இந்த சொத்தை என்ன நடக்கும், இதை பொறுத்து என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், எப்படியெல்லாம் இதை வந்து யார் யாரெல்லாம் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும்போது இப்போ ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பையனுக்கு ஒரு கொடூர குணம் இருக்கலாம், அடிதடியில் பிரச்சனைகளில் சம்மந்தப்பட்டிருக்கலாம், அந்த மாதிரியான பையன் வந்து பேரண்ட்ஸை கவனிக்காமல் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு வந்து நான் இந்த சொத்தை கொடுக்க வேண்டான்னு என்னுடைய மனசில் தோன்றி இருக்கலாம். அந்த சமயத்தில் என் காலத்துக்கு அப்புறம் நான் இதை பற்றி எதுவுமே எழுதாமல் போயிட்டேன்னா அவங்களுக்கும் சரிசமமாக பங்கு இருக்குது. அப்படி இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் இவங்களுடைய மனசை காயப்படுத்தி இருக்கலாம், இந்த மாதிரி சொத்து பிரித்து கொடுக்கல, காசு பணம் கொடுக்கல, இல்லை எனக்கு ஏதாவது மது பழக்கம் இருக்குது அதுக்கு காசு கொடுக்கலன்னு அடிக்கிறது பிடிக்கிறது இந்த மாதிரி சொத்தை நான் கஷ்டப்பட்டு இந்த சொத்தை நான் சம்பாதிச்சிருக்கிறேன், என் காலத்துக்கு அப்புறம் இதை வீணாக விரயம் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு அந்த சொத்து போகக்கூடாது அப்படின்னு நினச்சா அந்த சொத்தை வந்து அவங்களுக்கு சேராமல் அடுத்த நபர்களுக்கு யாருக்கு பொறுப்பாக அதை கவனித்து அவங்களையும் நல்லா வந்து மேன்மேலும் வளர்ச்சி அடைவாங்கன்னு மனசுக்கு தோணுதோ அவங்களுக்கு அந்த உயிரை எழுதி வச்சு அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறதுக்கு இந்த உயில் பயன்படுது. அதுக்கடுத்தது கிரயம். கிரயம்ங்கிறது வந்து விற்பனை ஆவணம். இந்த சொத்தை
நான் வந்து ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து ஒரு காசு வாங்கிட்டோ இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஒரு விஷயங்களுக்கு நான் வந்து பிரதிபலனை அனுபவிச்சுட்டு உனக்கு வந்து இந்த சொத்தை நான் வித்துறேன் அப்படின்னு சொல்லி விற்பனை செய்கிறது தான். உயில் சம்மந்தமாக நம்ம இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது, நிறையா விளக்கங்கள் தர வேண்டியது இருக்குது, எத்தனையோ சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் இருக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன ஒரு விளக்கங்கள் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்புக்கு வாங்க. அதே மாதிரி இந்த தொழிற்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தகவல்களை சொல்லுங்கள், அதுக்குண்டான பதில்களை நான் தரேன். நன்றி, வணக்கம்.